பாரதிய ஜனதா கட்சியின் ஊழல் குற்றச்சாட்டை தொடர்ந்து காங்கிரஸ் மேலிடத்தில் விளக்கம் அளிக்க ஆவணங்களுடன் டெல்லி வந்துள்ளார் இமாச்சலப்பிரதேச முதல்வர் இமாச்சலப்பிரதேச முதல்வர் சிங் மத்திய உருக்குத்துறை அமைச்சராக இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வரை பதவி வகித்தபோது தனியார் மின் உற்பத்தி நிறுவனத்துக்கு சலுகை வழங்கியதற்காக இரண்டு புள்ளி நான்கு கோடி ரூபாய் வரை லஞ்சம் பெற்றதாக பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியுள்ளது பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு ராஜ்யசபா எதிர்க்கட்சித் தலைவர் அருண்ஜேட்லி எழுதியுள்ள கடிதத்தில் சம்பந்தப்பட்ட தனியார் மின் நிறுவனம் வீரபத்ர சிங் மற்றும் அவரது மனைவிக்கு கடனாக பெரும் தொகையை வழங்கியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனால் இது அரசியல் உள்நோக்கம் கொண்ட குற்றச்சாட்டு என்று வீரபத்ர சிங் மறுத்துள்ளார் இது தொடர்பாக காங்கிரஸ் மேலிடம் சிங்கை நேரில் வந்து விளக்கம் அளிக்கும்படி உத்தரவிட்டுள்ளது இதற்காக தனது நிலையை விளக்குவதற்காக முக்கிய ஆவணங்களுடன் வீரபத்ர சிங் டெல்லியில் முகாமிட்டுள்ளார் இப்பிரச்சினை தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளிக்கவுள்ளார் இதற்கிடையே சிங்கும் எம்பியாக பதவி வகிக்கும் அவரது மனைவியும் தேர்தலுக்கு முன் பல கோடி ரூபாய் சொத்துக்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை திட்டமிட்டு மறைத்திருப்பதாக தேர்தல் கமிஷனில் பாரதிய ஜனதா புகார் கூறியுள்ளது